கடந்த வாரம் நான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் அவர்களை இந்த சிவையில் அழைத்து கலந்துரையாடிய போது அவர் குறிப்பிட்ட விடயம் இந்த கொரோனாவுக்கு பின்னரான சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் முக்கியமாக அவர் கூறிய சில விடயங்கள் இந்த கொரோனா நிவாரணப் பணியில் முறைகேடுகள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டு இவ்வாறான சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இது பற்றி என்ன சொல்லியிருக்கார் பொதுவாக எதிர்க்கட்சிகள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் இல்லை விமர்சனங்களைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தேர்தல்கள் நடந்த பொழுது தாங்கள்லாம் ஆட்சிக்கு வருவோம் என்று மார்தட்டி சொன்னார்கள் ஆனால் துரவசவசமாக பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையாக இன்றைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி என்ற வகையில் ஒரு விமர்சனமாகத்தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய அதை ஒரு அர்த்தபூர்வமாக பார்க்க முடியாது என்று நினைக்கின்றேன் பொதுவாக நாட்டின் முழுமையான சனத்தொகையை பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு நிலை இருக்கலாம் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சிறுபான்மை மக்கள் அநேகமாக ஜனாதிபதியை எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள் தற்போது ஜனாதிபதி எதிர்த்து இந்த நிலைமையிலும் ஏதேனும் அதாவது ஜனாதிபதி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆரம்பத்திலேயே ஜனாதிபதியும் பிரதமருடைய செயற்பாடுகள் இந்த கொரோனா பரம்பல் பரவலை தடுப்பதிலும் சரி இந்த மரண மரண விதத்தை தடுப்பதிலும் முக்கிய பங்காற்றியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மை மக்கள் எவ்வாறான ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பார்கள் என்ற ஒரு கலநிலவரம் உங்களுக்கு அறியக்கூடிய அதாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வளர்ந்திருக்கிறதாகத்தான் அவர்களாகவே சொல்லுகின்றார்கள் நல்லாட்சி இருந்திருந்தால் இன்றைக்கு படு மோசமான நிலைமையாக மாறியிருக்கும் என்று கதைக்கின்ற நிலைமை இருக்கின்றது அவர்கள் இந்த குண்டுவடிப்பின் போது எவ்வாறு கருத்துக்களை சொன்னார்களோ ஒவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதுமாதிரி தான் இந்த நல்லாட்சி தொடர்ந்திருந்தால் அதுதான் உண்டு பத்திரிகையில் பார்த்து தான் தெரியும் அல்ல அவர்கள் சொல்லேக்கு இவர்கள் சொல்லேக்கு சொன்ன சொன்னபடியினால் தான் தெரியும் என்ற மாதிரியான கதைகளும் குத்துவட்டுகளும் இருந்தது ஆனால் இந்த ஆட்சியில் அது இன்னும் இல்லை